ஆணை அடக்கிய அரியாத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒருமுறை ஒரு கொம்பன் யானையை பிடிக்கும் வேலை வந்தது. யாராலும் பிடிக்க முடியாதென கருதப்பட்ட யானை அது. வேலை பணிக்கன் என்ற ஒருவனால் முடியும் என்று வேலப்பணிக்கன் தலைமீது அப்பணி விழுகிறது. அது வேலப்பணிக்கனாலும் முடியாது. அது வேலப்பணிக்கன் மனைவி அரியாத்தையினால் தான் முடியும் என்ற கிண்டலும் எழுகிறது. இதனால் துயரடைந்து வீடு வந்த வேலைப்பணிக்கனை பார்த்த அரியாத்தை அவனை தேற்றி நானே யானையை பிடித்து வருகிறேன் என கிளம்புகிறாள். கோபம் கொண்ட யானையை தன் ஆத்ம பலத்தாலும் மனோபலத்தாலும் வசியத்தாலும் அடக்கி அதன் மீது ஏறி வன்னியன் மாளிகைக்கு வருகிறாள். அவள் வீரத்தை பாராட்டிய வன்னியன் மனைவி அவளை கௌரவப்படுத்துகிறாள். மந்திர வசியத்தால் கட்டி வந்த யானையை சில பொழுதற்குள்ளே வசியக்கட்டு கட்டவிழ்க்க வேண்டும் என்பது அவசியம். அதன் கட்டை அவிழ்க்க முன்னரே அரியாத்தை உடல் சோர்ந்து பாதி வழியிலே இறக்க நேரிடுகிறது. உலகின் காலத்தால் மறக்க முடியாத மாந்தரின் கதை காவியர்கள். நான் டிடிஷியான். உலகம் வியந்து பார்க்க ஒரு மாவீரனாய் இருக்க வேண்டும் என்றில்லை. மனிதருளே மீயுயர் சிந்தனைக்காரராய் இருந்தாலும் அவரும் உலகின் வியத்தகு மாந்தரை. அந்த வரிசையிலே ஆணை அடக்கிய அரியாத்தை பற்றி பார்க்க போகிறோம். விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான உறவு எல்லைப்படுத்தப்பட முடியாத உறவு. மனிதனை நாகரிக விலங்கு என்று அழைப்பதும் இந்த எல்லையற்ற உறவின் விகுதிதானோ என்று பலமுறை எண்ணியதுண்டு. மனித வர்ணனைகளை விலங்கியலுக்குள்ளே ஊடுருவதும் இதன் தாக்கம்தான். கண்களை மீன்கள் என்பதும் நடையை அன்னநடை என்பதும் கோபத்தில் எருமிமாடு என்பதும் விலங்கியலோடு பின்னிய வாழ்வியலை எடுத்து காட்டுகிறது. அன்றாட வாழ்வினுடைய நிகழ்வுகள் கூட இந்த விலங்குகள் திசைப்படுத்துகின்றன என்பது தமிழர் வாழ்வியலை பேணும் சமூகத்திற்கு தெரிந்த ஒன்றே. பூனை குறுக்கிடுதல், கன்றுக்குட்டி ஓடி ஒழித்தல், பள்ளி சூழல் என சில சமுதாய கோட்பாடுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சில விலங்குகளை தெய்வத்திற்கு சமனாக கொண்டாடுவது இந்துக்களின் வழக்கம். இப்படி பிராணிகள் பல வகைகளில் இருக்க மதம் கொண்டால் அழிவு நிச்சயம். அது மனிதரானாலும் சரி, விலங்கானாலும் சரி. அந்த வகையிலே ஆணையை அடக்கிய அரியாத்தை கதைப்பற்றித்தான் பார்க்க போகிறோம். சின்ன வன்னியன் என்ற வன்னித்தலைவன் குமுளமுனையை ஆண்டு கொண்டிருந்த காலம். பணிக்கர் என்று அழைக்கப்பட்ட யானை பிடிக்கும் சமூகத்தினுடைய துணையோடு ஒல்லாந்தருக்கு யானை பிடித்து கொடுத்தல் அன்றைய காலத்திலே வன்னி தலைவர்களின் கடமையாக இருந்தது. ஒருமுறை ஒரு கொம்பன் யானையை பிடிக்கும் வேலை வந்தது. யாராலும் பிடிக்க முடியாதென கருதப்பட்ட யானை அது. வேலை பணிக்கன் என்ற ஒருவனால் முடியும் என்று வேலப்பணிக்கன் தலைமீது அப்பணி விழுகிறது. அது வேலப்பணிக்கனாலும் முடியாது. அது வேலப்பணிக்கன் மனைவி அரியாத்தையினால் தான் முடியும் என்ற கிண்டலும் எழுகிறது. இதனால் துயரடைந்து வீடு வந்த வேலைப்பணிக்கனை பார்த்த அரியாத்தை அவனை தேற்றி நானே யானையை பிடித்து வருகிறேன் என கிளம்புகிறாள். கோபம் கொண்ட யானையை தன் ஆத்ம பலத்தாலும் மனோபலத்தாலும் வசியத்தாலும் அடக்கி அதன் மீது ஏறி வன்னியன் மாளிகைக்கு வருகிறாள். அவள் வீரத்தை பாராட்டிய வன்னியன் மனைவி அவளை கௌரவப்படுத்துகிறாள். மந்திர வசியத்தால் கட்டி வந்த யானையை சில பொழுதற்குள்ளே வசியக்கட்டு கட்டவிழ்க்க வேண்டும் என்பது அவசியம். அதன் கட்டை அவிழ்க்க முன்னரே அரியாத்தை உடல் சோர்ந்து பாதி வழியிலே இறக்க நேரிடுகிறது. கட்டவிழ்ப்பார் யாருமின்றி யானையும் இறந்து போகிறது. அரியாத்தையின் பிரிவு துயர் தாங்காத வேலப்பணிக்கன் அவள் குறித்து ஒப்பாரி பாடுகிறான். இறுதியிலே உடன் கட்டையும் ஏறுகிறான் என்பது வேலப்பணிக்கர் ஒப்பாரியின் கதை சுருக்கம். அரியாத்தையினுடைய மரண குறிப்பு பற்றி பார்க்கிற பொழுது அரியாத்தையின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என்ற செய்திகள் வேலப்பணிக்கன் ஒப்பாரியிலே தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. அவளுடைய இறப்பின் பின்னால் இரண்டு விடயங்கள் இருக்கக்கூடும் என்ற அனுமானங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று, வேலப்பணிக்கர் குலத்தார் யாரும் பிடிக்க முடியாத யானையை அரியாத்தை என்ற ஒரு பெண் பிடித்தது தொடர்பாக எழுந்த பொறாமையிலே அவளுக்கு வைத்த பாராட்டு தாம்பூலத்திலே நஞ்சு வைக்கப்பட்டது என்று சொல்லப்படுவதுண்டு. இரண்டாவது, யானையை வசியம் செய்த மனோபல கலைப்பாலும் அதனால் இழந்து விட்டதன் சக்தியினுடைய காரணமாகவும் யானையினுடைய வசியக்கட்டை அவிழ்க்க முன்னமே அரியாத்தை உடல் சோர்ந்து இறந்து போயிருக்கலாம் என்ற கூற்றும் உண்டு. மூல நூலிலே இறப்பின் காரணத்தை குறிப்பிடாது. அதை ஒரு குறியீடாகவே விடப்பட்டிருக்கிறது. வேலப்பணிக்கனுடைய ஒப்பாரியிலே பெண்ணினுடைய வீரத்தையும் கற்பையும் பற்றிய குறிப்புகள் மூல இலக்கியத்திலே கூறியது கூறலாக பல வரிகளிலே வருவதால் இப்படைப்பை நாமும் அந்த அளவிலே பார்த்து நிறுத்தி கொண்டு விடுகிறோம். ஒல்லாந்தர் காலனிய காலத்திலே ஜாழ்ப்பாணப்பட்டினம் என்ற ராஜ்யத்தினுடைய ஆளுநராக இருந்த
ஹென்ரிக் ஸ்வாடக்ரூன் யாழ்ப்பாண சமூகத்தை பற்றி 1697 எழுதிய நினைவறிக்கையை படிப்பவர்கள் இவ்விரு எழுத்துக்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது வேலப்பணிக்கன் ஒப்பாரியின் பின்னணியையும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய சமூக கட்டத்தையும் நாம் பெரியளவிலே உணர்ந்து கொள்ளக்கூடும். ஜானை பிடிக்க வேண்டிய நெருக்கடி வன்னி தலைவனுக்கு ஏன் வந்தது? அந்த காலத்திலே ஜானை பிடிக்கும் சமூகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? யானையின் அன்றைய முக்கியத்துவம் என்னவாக இருந்தது? பெண் ஏன் இறந்து போனால் ஜானை ஏன் இறந்து போனது? இந்த 5 கேள்விகளையும் நாம் எழுப்புகிற பொழுது அதற்கான விடையை தளபதி ஹென்ரிக் ஸ்வாடக்ரூன் எழுதிய அறிக்கையில் கண்டறிய முடிகிறது. காலனிய ஆதிக்கத்தின் உண்மை முகத்தினையும் இதன் மூலம் காணக்கூடும். ஒரு ஆணால் பிடிக்க முடியாத யானையை பெண் தனது ஆத்ம பலத்தால் பிடிக்கிறாள். கொம்பன் யானையை பிடிக்கிற பொழுது அரியாத்தை சாதாரணமாக யானை பிடிக்கும் முறைகளை கையாளவில்லை, அவளுடைய ஆத்ம பலத்தால் பிடிக்கிறாள். அவளுடைய ஆத்ம பலத்திற்கு யானையும் கட்டுப்படுகிறது. அவளுடைய ஆத்மபலம் அல்லது மனோபலம் அல்லது வசியபலம் என்பது பெண்களுடைய அசாதாரண உளவியல் ஆற்றலை சொல்கிறது. இந்த இடம் ஒரு படிம குறியீடாகவே வருகின்றது. வசிய முறைகளிலே பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் வருவதால் அதன் மரபுப்படி யானையினுடைய வசியக்கட்டை குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே தேவை முடிந்தவுடன் அவிழ்க்க வேண்டும், அல்லது யானைக்கும் அவளுக்கும் மரணம் நேரிடும் என்பதுதான் நம்பிக்கை. குறிப்பாக மரணம் பற்றிய தகவல்களை சொல்லாமல் குறியீடாக்கி இவ்விலக்கியம் புனையப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த குறியீடு என்பது பெண் உளவியல் ஆற்றலையும் பெண்கள் தொடர்பான சமூக உளவியலையும் ஆழ்ந்து நோக்கக்கூடிய எமக்கான வெளியை இந்த இலக்கியம் தந்திருக்கிறது. காலனிய அழுத்தச் சுமை பெரிதும் பெண்களையும் இயற்கையையுமே கடைநிலையிலே வைத்திருக்கிறது என்பதற்கும், அழுத்தங்களின் காரணமாக முழு பாரத்தையும் தம் தோல் மீது சுமப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கும் சான்றாகவே இது பார்க்கப்படுகிறது. இன்னொரு பார்வையிலே இது பெண்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளவும் முடிகிறது. நஞ்சினால் அறியாத்தை இறந்திருப்பின் இது பெண் ஆளுமை தொடர்பாக எழும் எதிர்வினையாகவும் இதை நாம் பார்க்க முடியும். பெண் ஆளுமைகளுக்கு எதிரான சமூக ஓட்டத்திற்கும் வேலப்பணிக்கர் ஒப்பாரி ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறது. பணிக்கர் குலத்தவன் ஒருவனால் ஒரு ஆணால் அடக்க முடியாதென கருதிய யானையை ஒரு பெண் அடக்கிவிட்டமை ஆண் குலத்திற்கு அவமானமாக கருதி பொறாமையால் செய்த சூழ்ச்சி என்ற விளக்கமும் இதற்குண்டு. காலனிய பின்னணியோடு வரலாற்று பார்வையிலே பெண்ணிருப்பு தொடர்பாக எடுத்தியம்பும் ஒரு இலக்கியமாகவும் வேலப்பணிக்கர் ஒப்பாரியை பார்க்க முடிகிறது. மதம் கொண்ட யானையால் எந்நேரமும் பாதிப்பு வரும், எந்நேரமுமே ஊருக்குள் இறங்கிவிடக்கூடும் என்ற பயத்தினை வன்னியரசனுக்கு கூறிய வழிமுறை பாடல்கள்தான் மேற்கூறியவை. ஊரினுடைய வளங்களெல்லாம் ஒன்று சேர கருங்கல்லாலும் இறுக்க மண்ணாலும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது சின்னவன்னியனுடைய அரசு பீடம். ஊரவர் நிலையை உணர்ந்து கொள்கிறான் சின்னவன்னியன். அவன் சிற்றரசின் கீழ் இருந்த 7 ஊர்களின் பணிக்கர்கள் குறித்த கிராமத்திற்கு அழைக்கப்படுகின்றார்கள். பல ஊர்களினுடைய யானை அச்சத்தை போக்கிய வீர பின்னணி இந்த 7 பணிக்கர்களது. அதிலும் வேலப்பணிக்கன் ஆகச் சிறந்தவன். எத்தனையோ மதம் கொண்ட யானைகளை அடக்கி மீண்டும் ஊர்ப்பக்கம் விராவிடாமல் செய்து மக்களினுடைய மனங்களிலே நீங்காத இடத்தில் வீரனாயிருப்பவன். இருந்தும் இன்றைய நிலவரம் அது அல்ல. வேலப்பணிக்கனுக்கும் இது தெரியாத ஒன்றல்ல. கூட்டம் கூடிற்று. 7 ஊர் பணிக்கரும் என் அஞ்சுகலை நஞ்சுடைய ஐங்கரனே, அன்பரே, ஆதரவே, அவர் எழுதிவிட்டார் ஓளிதனை. எல்லா பணிக்கருமாய் இன்பமுடன் தான் நடந்து அன்புடன் நீங்கள் சென்று அந்த ஆணை கட்டி வாருமண்டார். தனியொருவராக அடக்க முடியாது என்பதை அறிந்திருந்த சின்னவன்னியர் எல்லா பணிக்கருமாய் சேர்ந்து அடக்கிவிட முடியும் என எடுத்துரைக்கிறார். பணிக்கர்கள் முகங்களிலே மரண பயம் தோன்றுகிறது. தங்களால் அடக்கிவிட முடியாது என்பதை வேலப்பணிக்கரால் அடக்கிவிட முடியும் என பதிலளிக்கின்றார்கள். இது வேலப்பணிக்கர் வீரத்தை உயர்த்தினாலும் மற்றையோரின் கீழ்மையை எடுத்து காட்டுகிறது. இந்த கருத்து யாரையும் அங்கே அதிர்ச்சியுற செய்யவில்லை. மாறாக வேலப்பணிக்கனை தலைகுனிய செய்தது. வேலப்பணிக்கன் மனைவி அரியாத்தை பேரை போலவே அடி போன்ற வீரம் மிக்கவள். முன்னரே சில யானைகளை அடக்கி வீரத்தை வெளிக்காட்டியவள். ஆனால் அதெல்லாம் அவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் அல்ல. இந்த முறை எல்லா பணிக்கர்களாலும் இயலாது என தெரிந்தும் அரியாத்தையை இக்கணத்திற்கு இழுப்பது வேலப்பணிக்கனுக்கு மன உளைச்சலை தந்தது. மற்றைய பணிக்கர் வம்பிற்கே கூறியிருப்பினும் வேலப்பணிக்கனுக்கு அது அவன் வீரத்திற்கு ஏற்பட்ட இழுக்காகவே தோன்றியது. சோகங்களை கட்டிக்கொண்டு வீடு திரும்புகிறான். நடந்தவற்றை மனைவியிடம் கூறி கவலையுறுகிறான். இத்தனைக்கு நீர் சலித்தீர், என்னுயிரே ஆண்டவனே, எலும்பி நீர் சாப்பிடன்றாள். ஆனால் அரியாத்தைக்கு இது ஒரு பெரிய விடயமாகவே தெரியவில்லை. அவள் இதை எண்ணி சோர்வுறவும் இல்லை. மாறாக கணவனுக்கு ஆறுதல் மொழியை அளிக்கிறாள்.
கணவனுடைய ஒப்புதலோடு குறை மனதாகவே வேலப்பணிக்கன் அவளை அனுப்புகிறாள். அவள் மத யானையை அடக்க விதைகிறாள். தன் துணிச்சலாலும் தனது கற்பின் சிறப்பாலும் அரியாத்தை மத யானையை அடக்கி முடிக்கிறாள் என்பதாக பாடல் முடிகிறது. வடக்கு நாட்டார் இலக்கியங்களிலே ஒரு பெண்ணினுடைய வீரம் கற்பு என்பவை இவ்வளவு விமர்சையாக தெரிவிக்கப்படுவது வேறெங்கிலும் இல்லை. மத யானையை அடக்கியதற்காக அரியாத்தை அரசவையிலே சிறப்பிக்கப்படுகிறாள். வெள்ளை விரும்பித்தாலே எங்களையாலும் சின்ன வன்னியர் பெண் சாதி அரியாத்தை தான் இருக்க மேலாப்பு போடுவித்தாள். 18 வரிசைகளும் பெற்றவள் வீடு திரும்புகிறாள். இதுவரை வீரம் கொளித்த புராணம் சூழ்ச்சிகளாலும் வஞ்சனைகளாலும் சூழப்படுகிறது. இருள் நிறைந்த வானிலே அரியாத்தையினும் மின்மினியும் அடங்கி போகிறது. இடையிலே வரும் சில காரணங்கள் கர்ண பரம்பரை கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டவை. அரியாத்தை வீடு திரும்புகிறாள். தன்னிலே நிலை மாற்றங்களை உணரத் தொடங்குகிறாள். வழியிலே அவளின் கண்கள் கடிப்பதாகவும் கால்கள் என்றும் இல்லாதவாறு மிக சோர்வு அடைவதாகவும் கண்கள் இரண்டு மயங்கி போவது போலவும் வாய் வறள்வதாகவும் வீடு செல்ல வழி தெரியவில்லை என்றும் கூறியவாறே குலதெய்வம் நாகதம்புரானை துதித்து கொண்டே இருண்டு போகிறாள். வழியிலேயே மடிந்து போகிறாள். இதற்கான காரணம் அரசவையிலே யாரோ ஒரு பணிக்கன் அரியாத்தை செய்தது ஆண் குலத்திற்கு அவமானமாக கருதி அவள் உண்ணும் வெற்றிலையிலே நஞ்சு தடவை கொடுக்கிறான். இருந்தும் எம்முவர் வரலாற்றிலே இறப்பிற்கான சரியான காரணம் பதியப்படவில்லை. அது சரி, இந்த கால நவீன இறப்புகளுக்கு காரணம் தெரியாத பொழுது அரியாத்தையினுடைய இறப்பின் மர்மம் பெரிய பொருட்டல்ல. ஆனால் மரணத்தின் பின்னணியிலே ஆண் வர்க்க மேலாதிக்கம் காரணம் செலுத்துகிறது என்பது மிகப்பெரிய அழுக்கே. வேலை பணிக்கருக்கு செய்தி செல்கிறது. செய்தி அறிந்த வேலை பணிக்கர் அரியாத்தையுடன் உடன்கட்டை ஏற முடிவு செய்கிறார். இதனை அறிந்த மக்கள் அவனை ஒரு இடத்திலே கட்டி போட்டுவிட்டு அரியாத்தையை எரிக்க கொண்டு செல்கிறார்கள். கட்டுண்டு துன்பத்தால் துவண்ட வேலை பணிக்கர் காலனியத்தின் ஆதிக்க ஆட்சி பின்னணியை கருப்பொருளாக கொண்டு படைக்கப்பட்ட ஈழத்து மக்கள் இலக்கியம் வேலப்பணிக்கன் ஒப்பாரி. இந்த இலக்கியத்தினுடைய முக்கிய கதைமாந்தர்களாக அரியாத்தையும் யானையும் விளங்குகின்றது. இது யானை பிடிக்கும் சமூகத்தினுடைய கதையாடல். ஈழத்து வன்னியிலே இருந்து எழுதப்பட்ட இவ்விலக்கியமானது வன்னி மண்ணினுடைய மக்கள் இலக்கியமாக பெண்ணின் வீரத்தை பரசாற்றும் படைப்பாகவே இன்று வரை பார்க்கப்படுகின்றது. யானையை அடக்கிய பெண் வீரம் என்பதை முன்னிலைப்படுத்தி மீண்டும் மீண்டும் பேசப்பட்டாலும் இந்த இலக்கியம் உண்மையிலேயே காலனியத்தின் ஆதிக்க முறையையும் அதன் கட்டமைப்பையும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்கு காட்டி நிற்கிறது. ஒல்லாந்தர்களுடைய காலனிய காலத்தை பிரதிபலிக்கின்ற தமிழ்நாட்டார் இலக்கிய வடிவம்தான் வேலப்பணிக்கன் ஒப்பாரி. நமக்கு கிடைக்க பெற்ற ஏட்டுச்சுவடிகளிலே எழுதியவரின் பெயர் குறிப்பிடப்படாத காரணத்தால் எழுதியவர் பற்றிய மேலதிக விவரங்கள் இல்லை. வேலப்பணிக்கன் ஒப்பாரி என்ற இலக்கிய படைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு அதன் உட்பொருளுடைய ஆழத்தையும் அதன் பின்னணியையும் கிரகித்து விளங்கிக் கொள்வதிலே சிரமங்கள் இருக்கின்றன. அதனால் சமகாலத்தில் எழுதப்பட்ட இன்னும் ஒரு டச்சு ஆவணம் மூலநூலாக இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. யானையை அடக்கிய அரியாத்தை பற்றி இன்றைய நாள் பார்த்திருக்கிறோம். காவியங்கள் இன்னும் தமிழர்களுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.